விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் விஷச்சாராயம் அருந்தி 22 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை உலுக்கியுள்ளது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் கடந்த 2 நாட்களாக போலீசார் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க அதிரடி சோதனை மேற்கொண்டு வந்துட்டிருக்காங்க. இந்த நிலையில் சேலம் மாவட்டத்திலும் நேற்று சுமார் 5 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சுமார் 1500 கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டு இந்த நிலையில் இன்று காலை அதாவது சேலம் மாவட்டம் கல்வராயம் மலைத்தொடரில் சாராயம் காய்ச்சப்பட்டு அங்கிருந்து லாரி டியூபுகள் மூலம் கடத்தி வரப்பட்டு ஆத்தூர் மற்றும் தலைவாசல் சுற்று வட்டார பகுதியில் விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு வீடியோ ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் 22 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக கள்ளச்சாராயத்தை ஒழிக்க ஆத்தூர் உட்கோட்டத்திற்குட்பட்ட கல்வராயன் மலை அடிவார பகுதியில் தற்காலிக சோதனை சாவடி அமைத்து 5 தனிப்படை அமைத்து தீவிரமாக கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் போலீசாருக்கு சவால் விடும் விடுமாக எங்கவெள்ளி அருகே வீரகனூர் ஏரிக்கரையில் இன்று அதிகாலை கள்ளச்சாராய விற்பனை பாக்கெட்டுகள் விற்பனை செய்து வரும் வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது இன்று காலை வெளியாக உள்ள வீடியோ பொறுத்தவரைக்கும் அந்த ஏரிக்கரையில் சாராய விற்பனை படுஜோராக நடைபெற்று வருவது நம்மால் பார்க்க முடிகிறது. சாராய பாக்கெட்டுகளை வாங்க அதிகாலை முதலே ஏராளமானோர் அந்த பகுதியில் குவிந்துள்ளனர். கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் சட்டவிரோதமாக விற்பனை செய்வதால் கூலி தொழிலாளர்கள் மது போதைக்கு அதிகமாகி வேலை இழந்து தவித்து வரும் சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. சாராய விற்பனை குறித்து அப்பகுதி மக்கள் சட்டம் ஒழுங்கு மற்றும் மதுவிலக்கு போலீசாருக்கு புகார் அளித்தும் போலீசார் கண்டுகொள்ளவில்லை என ஒரு அந்த பகுதி மக்கள் ஒரு குற்றமும் சாற்றிருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் காவல் உயர் அதிகாரிகளும் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த சாராய வேட்டையை தடுத்து சாராய வியாபாரிகளுக்கு ஆதரவாக செயல்படும் போலீசார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு. தற்போது இந்த செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரத்தில் நடைபெற்ற கள்ளச்சாராய உயிரிழப்பு தமிழகத்தை உலுக்கிய சூழ்நிலையில் தற்போது சேலம் மாவட்டம் வீரகலூர் ஏரிக்கரையில் படுஜோராக நடைபெற்று வரும் இந்த கள்ளச்சாராய விற்பனை என்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்தாலும் ஆனால் பல்வேறு இடங்களிலும் இந்த கள்ளச்சாராய விற்பனை என்பது படுஜோராக நடைபெற்று வருவது என்பது இந்த வீடியோ மூலமாக தற்போது வெளிவந்துள்ளது. கருமந்துறை அதே போல கல்வராயன் மலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த சாராய விற்பனை என்பது வெகு ஜோராக நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த வீரகனூர் ஏரிக்கரையில் இந்த சாராய விற்பனை என்பது போலீசார் பல்வேறு சோதனை சாவடிகள் அமைத்தும் அதையும் மீறி இந்த சாராய விற்பனை என்பது தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. சேலம் மாவட்டம் வீரகனூர் ஏரிக்கரையில் காலை முதலே கள்ளச்சாராய விற்பனை ஜோராக நடந்து கொண்டு வந்திருக்கிறது. கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க சேலம் எஸ்பி சிவகுமார் நியூஸ் 7 தமிழுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்.